ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் என்றுமே அழகானவைகள், ஒப்பற்றவைகள், ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்தவை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்கள் பிருந்தாவன கோபியர்கள். கோபியர்கள் மட்டுமல்ல, கோப நண்பர்களுமே கண்ணனுக்கு உயிரானவர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் அர்ஜுனர், சுதாமா மற்றும் உத்தவர் பற்றி பல விஷயங்கள் தெரியும். இனி கண்ணன் பிருந்தாவனத்தில் இருக்கும்போது அவனுடைய கோப நண்பர்களுடனே லீலை செய்தான். இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறதும் கண்ணனின் கோப நண்பர்களை பற்றித்தான். கண்ணனின் கோப நண்பர்கள் யாரெல்லாம், கண்ணன் அவர்களுக்காக என்ன செய்வான், கண்ணனுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள போகின்றோம். வீடியோக்குள்ள என்றாகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர்களில் சிலர் கிருஷ்ணருடன் நித்தியமான நண்பர்களாகவும், சிலர் தெய்வத்தன்மையுடனும், மற்றும் சிலர் முழுமையான பக்தர்களாகவும் இருக்கின்றனர். கிருஷ்ணருடன் எப்போதும் இருப்பதையும், கிருஷ்ணருக்கு ஆலோசனை வழங்குவதையும், கிருஷ்ணருடன் நகைச்சுவையாக பேசுவதை அவர்கள் விரும்புவார்கள். கிருஷ்ணரும் அவர்கள் நகைச்சுவையை அதிகம் விரும்புவார். கிருஷ்ணருடன் விவாதம் செய்து மென்மையாக பேசியும், இனிய வார்த்தைகள் பேசியும் மகிழ்ச்சி அடைவார்கள். கோப நண்பர்களின் நோக்கம் கிருஷ்ணரை மகிழ்ச்சி படுத்துவதுதான். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். கிருஷ்ணரும் நண்பர்களுடன் சண்டையிடுவார், மல்யுத்தம் செய்வார். பந்து விளையாட்டு, ஆடு புலியாட்டம், ஒருவரை ஒருவர் தோளில் தூக்கி செல்வது போன்ற விளையாட்டுகளை விளையாடுவார். சேர்ந்து ஊஞ்சலாடுவது, ஒன்றாக படுப்பது, சேர்ந்து நீராடியும் மகிழ்வர். நன்றாக நடனம் ஆடவும் செய்வார்கள். கிருஷ்ணரின் நண்பர்கள் தைரியசாலிகள். எந்த ஒரு சிரமம் வந்தாலும் அதை சந்திப்பார்கள். ஏன், கிருஷ்ணர் எப்போதும் அவர்களுடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை. சில நேரங்கள் அழகாக மற்றவர்களை அலங்காரம் செய்வார்கள். சில நேரம் அதில் அவர்களுடைய குறும்புத்தனத்தையும் காட்டிவிடுவார்கள். சில நேரம் கிருஷ்ணரை தோற்கடிக்கவும் விரும்புவார்கள். அப்போது கண்ணனுடைய ஆடைகளை திருடி விடுவார்களாம். கண்ணனின் நண்பர்கள் கண்ணனை போன்றுதான். கோப நண்பர்களின் அன்புமே அவ்வளவு ஆழமானது. அனைவரும் கண்ணனுடன் சேர்ந்து ஒவ்வொரு கோபியரின் வீட்டில் இருக்கும் வெண்ணையும் திருடி விடுவார்கள். நம் கண்ணன் வெண்ணை பிரியன் அல்லவா, அதனாலேயே. இனி கிருஷ்ணருக்கு சில ரகசிய நண்பர்கள் உள்ளனர். இவர்களை பிரிய சகாக்கள் என்றும் கூறுவர். இவர்கள் கிட்டத்தட்ட கிருஷ்ணரின் வயதுடையவர்கள். அவர்கள் செய்யும் செயல் அனைத்தும் கிருஷ்ணரின் நட்பிற்காகத்தான். இந்த ரகசிய நண்பர்கள் யாரெல்லாம் என்றால், சுதாமா, தாமா, வசுதாமா, மதுமங்கலா, கிங்கினி, அம்சு, பத்ரசேனா, விவாசி, புண்டரீகா, விட்டங்கா மற்றும் கலாவிங்கா. இவர்கள் விளையாடும் விளையாட்டுகள் அனைத்தும் கிருஷ்ணருக்கு அதிக இன்பத்தை அளிக்கும். சில நேரங்களில் ஒரு நண்பன் அன்புடன் கிருஷ்ணரின் முன்பு வந்து அவரை அரவணைப்பான். மற்றொரு நண்பன் கிருஷ்ணரின் கண்களை கைகளால் மூடுவான். நண்பர்களின் இந்த செயல்களில் கிருஷ்ணர் அவ்வளவு ஆனந்தம் கொள்வார். இதில் மதுமங்கலா மிகவும் நகைச்சுவையானவர். இந்த மதுமங்கலா ஒரு பிராமணர். நண்பர்களை நன்றாக கேலி செய்வார். நண்பர்களுடன் சாப்பிடும் போதெல்லாம் அவர் மற்றவர்களை விட அதிகமாக உண்பாராம். லட்டு என்றால் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று. ஒருவேளை வேறு யாராவது அதிக லட்டு சாப்பிட்டு விட்டால் மதுமங்கலா திருப்தி அடைய மாட்டார். உடன் கிருஷ்ணரிடம் சென்று, கிருஷ்ணா, நீ இன்னும் ஒரு லட்டு கொடுத்தால் உனக்கு நான் ஆசீர்வாதம் வழங்குவேன். இதனால் உன் ராதாவும் மகிழ்ச்சி அடைவார் என்று கிருஷ்ணரிடம் கூறுவாராம். பிராமணர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பார்கள். அன்பிற்கு கட்டுப்படும் கண்ணன் மதுமங்கலா கேட்க கேட்க லட்டுகளையும் அளிப்பான். மதுமங்கலாவும் கிருஷ்ணரை ஆசீர்வாதம் செய்வார். அதன் பிறகு தாமா. தாமாதான் இந்த ரகசிய நண்பர்கள் கூட்டத்திற்கு தலைவன். ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பான நண்பர். கிருஷ்ணருடனே இவர் பொழுது போக்குவார். இந்த தாமா ராதாவின் சகோதரன் ஆவார். இனி சுதாமா. சுதாமாவின் பெற்றோர் மாத்துகா மற்றும் ரோகநாதேவி. இந்த சுதாமா கிருஷ்ணருடன் பல விதவிதமான விளையாட்டுகளை விளையாடுவாராம். அதுதான் அவருக்கு மிகவும் பிடித்தமானது. இந்த சுதாமாவின் பக்தி பற்றியும் நமக்கு தெரியும். அடுத்ததாக இராணுவம் போன்று விளையாடும் விளையாட்டுகளில் வழிநடத்தும் தலைவர் தான் பத்ரசேனா. இன்னும் கிருஷ்ணருக்கு பிரியஸ்கரா என்ற நண்பன் இருக்கின்றார். அவர் உற்சாகமான மல்யுத்த சண்டை மற்றும் பிற விளையாட்டுகள் மூலம் அனைவரையும் மகிழ்விப்பார். கிருஷ்ணருக்கு இன்னும் சில நெருங்கிய நண்பர்கள் இருக்கின்றனர். அவர்கள் சுபலா, உஜ்வாலா, கந்தர்வா, அர்ஜுனா மற்றும் வசந்தா. அனைவரிடமும் உள்ள ரகசிய செய்திகளை கிருஷ்ணருக்கு காதல் கூறுவது யார் என்றால் சுபலா. கோபியரின் செய்திகளையும் கிருஷ்ணரிடம் அளிப்பார். இந்த சுபலா கிருஷ்ணருக்கான அலங்காரத்தையும் செய்வார். அடுத்தது யார் என்றால் உஜ்வாலா.
கிட்டத்தட்ட இவர் கிருஷ்ணரை போன்றே இருப்பாராம். அவர் கழுத்தில் ஒரு முத்து மாலை அணிந்திருப்பார். இந்த உஜ்வாலா கிருஷ்ணருக்கு மிகவும் நெருக்கமானவர். ராதாராணி கிருஷ்ணருடன் பேசாமல் இருப்பதாக முடிவெடுத்தால் ராதாராணியிடம் சென்று கிருஷ்ணருக்கு ஆதரவாக பேசுவாராம். கிருஷ்ணனின் நண்பை எந்த ஒரு கோபிகையாலும் எதிர்க்க முடியாது. உஜ்வாலா வேண்ட ராதாராணி சமாதானம் ஆகிவிடுவார். கிருஷ்ணன் மீதான கோபியர்களின் நண்பை உஜ்வாலா நன்கு புரிந்து கொண்டவர். கிருஷ்ணரும் உஜ்வாலாவின் நண்பிற்கு அடிபணிவார். கோப நண்பர்களில் அர்ஜுனா என்ற நண்பரும் இருக்கின்றார். இவர் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனர் அல்ல, வசுதாமாவின் இளைய சகோதரன். இவர் எப்போதும் கிருஷ்ணரின் ஆழ்ந்த அன்பில் மூழ்கியிருப்பார். கந்தர்வா மற்றும் வசந்தா என்ற நண்பர்கள் நிலவழியின் நிறமுடையவர்கள். இவர்களும் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள். கண்ணனுக்கு நண்பர்களுக்கு பஞ்சம் இருக்குமா? புஷ்பங்கா, கசங்கா, கோகிலா, சனந்தனா, விதகா ஆகியோரும் கிருஷ்ணரின் நண்பர்கள். இனி கண்ணனுடைய உறவினர்கள் யார் என்றும் அறிவோம். கண்ணனோட கசின்ஸ் குந்தலா, தாண்டி, மந்தவா, சுனந்தனா, நந்தி, ஆனந்தி, இவர்கள் கண்ணனுடைய உறவினர்கள். கிருஷ்ணரை விட வயதில் பெரிய நண்பர்களுமே எப்போதும் கிருஷ்ணருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று கிருஷ்ணரையே பாதுகாப்பார்கள். இந்த நண்பர்கள் கூட்டத்தின் தலைவன் விஜயக்ஷா. இந்த விஜயக்ஷாவின் தாய் அம்பிகா தேவி. இவர்கள் கிருஷ்ணருக்கு மருத்துவம் செய்பவர். கிருஷ்ணரை விட வயதில் சிறியவர்களுமே கிருஷ்ணருக்கு சேவை செய்வதில் ஆழ்ந்து விடுவார்கள். கண்ணன் மீது கோபர்களின் அன்பு அவ்வளவு அதிகமானது. அவன் பரம்பொருள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் கண்ணன் மீது என்றுமே அவர்களின் அன்பு குறையவில்லை. பிருந்தாவன வாசிகள் முழுவதுமே கண்ணன் மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு வைத்திருந்தனர். அந்த அன்புதான் மாயாவியையும் கட்டி போட்டது. நீங்களும் என்றும் அதே அன்புடனும் பக்தியுடனும் கண்ணனே நாடுங்கள். அவனையே அவன் உங்களுக்கு தந்து விடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராதா ராதா.